அப்போஸ்தலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் அப்போஸ்தல தூத. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு உண்டு. யாருக்கு அது அந்த வார்த்தை வேல்யூ விலையே இல்லை மாதிரி அப்படிதானே, அது வேல்யூ இல்லை. அதனால தான் அது முளைக்காமல் இருக்கு. மைண்டு வந்து எப்போவுமே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்குற மைண்டு வேணும். நம்ம வந்து சாதா ஒரு பழக்கத்தில் நம்முடைய மனதை வைத்திருப்போம். கவனிங்கள், இது வந்து ஆன்மீக ரியல் ட்ரூத், ஸ்பிரிச்சுவல் ரியல் ட்ரூத். நமக்கு கற்பனை கை கொள்வது மனது மர்றமாகிறது தான் ப்ராப்ளமே. மனசை அப்படியே வச்சுட்டு கற்பனை கடைப்பிடிக்கிறேன், அதெல்லாம் பண்ட காலம், நியாயப்பிரமாண காலம். இந்த காலத்தில் அதைத்தான் பேசுகிறாங்க, அதுதான் ப்ராப்ளம் நமக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய மனதை பாருங்கள், நாம் சாதாரண மனம் படைத்தவர்கள், குணம் படைத்தவர்கள், மனநிலை படைத்தவர்கள். அது ஒரு ஸ்டாண்டர்டு. குழந்தைகளை போல ஆன்மீகமாக சொல்கிறேன், பிள்ளைகளை மாதிரி சண்டை பிடிக்கிறவங்களை வெறுப்போம், நேசிக்கிறவங்கள்ட்ட நேசம் வைப்போம். இது எல்லாரும் பண்ணுறது. நிறைய நீங்கள் விசேஷத்தை செய்கிறதுன்னு கேட்டார். உங்களை சிநேகிக்கிறவங்களே நீங்கள் சிநேகித்தா நீங்கள் விசேஷத்தை என்ன செய்றீங்க? சத்ருவை சிநேகிக்கிற அளவுக்கு மைண்ட் ரெடி ஆகணும்னு சொன்னார். நம்ம உடனே சிநேகிக்க ட்ரை பண்ணும், அது இல்லை, மனசு மாறணும்னு. ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் மைண்ட், உன்னுடைய மனம் மாற்றமடையும். அது மாதிரி தான் மனிதனோடு பேசுகிறோம், இன்டலெக்சுவல் டாக். அந்த மனநிலையை கொண்டு தேவனிடத்தில் பேசுகிறோம். சலிப்படைஞ்சு போர் அடிச்சு சாதா மனுஷன் பேசுற மாதிரி, மனுஷனை பார்க்கிற மாதிரி. ஒரு ஊழியக்காரனை கூட அப்படி சாதா மனுஷனை பார்க்கிற மாதிரி, சாதா மனிதனை. ஒரு சிலர் சாதா மனுஷனை தான் இருப்பாங்க, ஆனால் ஊழியர்கள் ரியலி அப்படி அசாதாரணமானவர். அந்த மாதிரி ஆளுங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க, பண்ணி உண்மையில இந்த அளவு தேவனுடைய ஊழியக்காரன் தானு பாருங்க. நல்லா மற்றவங்க சொல்றதை கவனிக்காது. இயேசுவையே பெயில்செபூல்னு சொல்ல உலகம், அதனால அவங்க சொல்ல கவனிக்காது. நீங்க ரொம்ப ஒரு ஆளை நீங்க அறிய விரும்பினால பழகுங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும் இந்த மாதிரி சரியில்லைன்னு. பழகாம இருந்துட்டு தீர்ப்பளிக்காது. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய மனநிலை. நம்முடைய மனம் இருக்கிற ஒரு மனதிலேயே தேவனை சேவிக்கும். சாதா பாமர மக்கள், சாதாரண உலக மக்கள், அறிவாளிகள், உலக ஞானிகள், கல்வி படைத்தவர்கள், திமிர் படைச்சவங்க, நிறைவு உள்ளவங்க, எதையுமே தன்னுடைய சொந்த புத்தியில கிரகிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட மனதில் நாம் வாழ்ந்திருந்தோம். தேவனிடத்தில் வந்ததும் அது போன்ற மனதோடு அல்ல. ஹல்லேலூயா. மனம் மாறுதல் அது தேவன் தர்றாரு, நம்மளால மாத்த முடியாது. We just take decision, that's all. Hallelujah. நம்ம தீர்மானம் எடுக்க மட்டும்தான் நமக்கு தீர்மானம். சரி ஆண்டவர், எஸ் அப்படி சொல்றது மாத்திர வேலை அவர். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் பாவியை, பாவி என்கிற மனநிலை உள்ளவனை நீதிமான் என்கிற மனநிலைக்கு மாற்றுகிறார். Hallelujah. Really? அப்பந்தான் நமக்கு சத்துருவை சிநேகிக்க வரும், பரிசுத்தமா தேவனை அணுக வரும். இல்லைன்னா நீங்க உங்க மனதிலேயே உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணி ஆண்டவரை சோதரப்பா ஏசப்பா அப்படின்னு எல்லாம் பழகி பேசி ஜோம் பண்ணி போனீங்கன்னா நேரத்தில் சலிப்பு வந்துடும். ஹல்லேலூயா. வித்து மரமாவாது, வித்து அழிந்து அதிலிருந்து ஒரு மேனி வரும், அதுதான் மரம். அதைத்தான் இயேசு கர்த்தர் சொன்னார்,
கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்தே இருக்கும் மணியாக, அது செத்ததேயானால் அது பலன் கொடுக்கிற மரமாகும். ஹல்லேலூயா. பலன் கொடுக்கிற பயிராகும், பலன் கொடுக்கிற விருட்சமாகும். அழியணும், அதைத்தான் இயேசு வலியுறுத்தி. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலைமை அல்ல, மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். என்ன ஒரு மாற்றம் வேணும், ப்ளீஸ் சேஞ்ச் மை லைஃப். என்னுடைய நினைவை மாற்றும், என் மனதை மாற்றும். நமக்கு நல்லா தெரியும், சாதாரண ஒரு மனுஷன் தன் தகப்பனுடைய சொத்தை பறிகொடுக்க விரும்பாத கீசின் குமாரன், அவன் நாடு கடந்து தன் தகப்பனுடைய காணாமல் போன கழுதையை தேடிக்கொண்டு போனான். நல்ல மனசுதான். அப்ப சொன்னார், செய்யலைன்னா கழுதையோட வீட்டுக்கு போறேன்னா என்ன, கழுதை மாதிரி அடிச்சு வழியை தொலைச்சிடுவார் அப்படின்ட்டு அவன் கழுதைக்கு பின்னால போற கழுதை. ஹல்லேலூயா. கழுதைக்கு பின்னால போன கழுதை, அந்த கழுதைய ஆண்டவர் நீட்ட எங்க கொண்டு போனார், காதை பிடிச்சி இழுத்து எங்கயா கொண்டு போனாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட. வேதம் சொல்லுகிறது, அவன் சாமுவேல் தீர்க்கதரிசி என்கிற தேவ மனிதனை சந்தித்து, அவன் அபிஷேகத்தை உடையவன், அவனை சந்தித்து திரும்புகையில் அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பிய போது சாமுவேல் தேவனுடைய ஆவியை பெற்றவனாயிருந்தான். அவன் அபிஷேகத்தோடு செயல்படுகிறவன். தேவன் அவனிடத்தில் முந்தின தினம் பேசி இருந்தான், நாளை இந்நேரத்தில் ஒருவன் வருவான் என்று. பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். ஒரு மனுஷன் அனுப்பு. பாருங்க, சாதா மனிதனை வந்தான், அவங்கிட்ட வந்துட்டு அவன் திரும்பி வருகையில், அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது திரும்புகையில் தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்தீர்கள், தேவன் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கணும். ஆவில் அனலா இருக்கணும். என்னது, ஆதியில் இருந்த மக்கள் ஆவின் நிறைவோடு இருந்தாங்க, இப்ப சுயத்தின் நிறைவோடு, தன்னுடைய மனதில் நிரம்பி இருக்கிற பல கவலையின் நிறைவோடு, பிரச்சனை குறித்த நிறைவோடு இருக்கிறாங்க. அது நல்ல பக்தின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆவியனுடைய நிறைவை பெறுகிற மனம் இன்றைக்கு வேண்டும். நீங்க வந்தபடி போக போறதில்லை. சோர்வின் ஆவியோடு உங்களை அனுப்பாமல், சோம்பலின் ஆவியோடு உங்களை அனுப்பாமல், உன்னத பலத்தோடு அனுப்புகிற தேவன். உன்னத பலன், ரிசீவ் இட். நன்றி சொல்லி, நன்றி சொல், அதான் பெற்றுக்கொள்ற லட்சணம். நன்றி, நன்றி. உனக்குள்ள ஒரு பலன் வரட்டும், நீ தடைகளை தாண்டுவாய். இள வயதிலேயே சிறையிருப்புக்குள் போனேனே என்று குகைக்குள் இருப்பது போல் என் வாழ்நாள் முழுவதும் நான் தடவி திரிகிறேன் என்று அங்கலைக்கிற உனக்கு நான் வேறு வழியை ஏற்படுத்துகிறேன். நன்றி. பாருங்கள், தேவன் எதற்கு மனதை மாற்ற விரும்புகிறார் என்றால், அதற்கு பின்னாக ஒரு பெரிய பிளானே இருக்கு. மனசை மாத்தினாதான், இப்ப நம்ம சொல்றோம் இன்ஜினியரிங் படிச்சாங்க, வெறும் படிப்பு அது, அதுல வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் தியாலஜிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், இது போன்ற அநேக ட்ரேடுகள் படிச்சது. படிச்சுட்டு உடனே வேலை செய்ய முடியாது, அதை கொண்டு போய் வேலை செய்ய முடியாது. நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தோற்று போனவங்க தான் அதிகம். போனாலும் அவன் எந்த வேலையில் போய் சேர்றானோ அதற்குரிய ஒரு ட்ரைனிங் வேணும். படித்த மனம் படிப்போ தான் பேசிகிட்டு இருக்கும். வேலை செய்யணும்னா அந்த மனசு அதை குறித்து அறிவடையணும். இந்த மனம் எக்ஸசைஸ்,
அதுதான் அப்ரண்டிஸ்ன்றோம், ட்ரைனிங்னு சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படித்தவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகிறாங்க, உடனே கொண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா ஒன்றுமே புரியாது, அதுக்கு ஒரு லாங்குவேஜ், அதுக்கு சில ப்ரோக்ராமை அசன் பண்ணுற சில டெக்னாலஜி, ஒரு இன்ஜினியரிங் மைண்டு கிரியேட் ஆகணும். ஹல்லேலூயா. அப்போதான் அந்த வேலையை செய்ய முடியும். இந்த ட்ரைனிங் இங்கே பேர் தான், அவனுடைய மனதை படித்த ஸ்டூடெண்டாக இருந்தவனை வேலை செய்யத்தக்க பணியாளாய் மாற்றுகிறது அந்த மனம். ஹல்லேலூயா. இது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு அந்தஸ்தை அடைய, தேவன் கொடுக்கிற, தேவனோடு வாழ்கிற தேவ கிருபையை பயன்படுத்தி கொள்ளத்தக்க ஒரு மனதை தேவனிடத்தில் நாம் பெறுகிறோம். அதை பெறணும். அது இல்லாம அவர் கொடுக்கறது வராது. நம்ம என்ன செய்யலாம்? நம்ம எல்லாமே செய்யலாம், எல்லாருக்கும் செய்ய முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஈவன் மினிஸ்ட்ரி இல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப், விசுவாச வாழ்க்கை இல்ல வீட்டுல பெற்றோரோட வாழ்ந்த பாப்பா இன்னொரு வீட்டில் போய் வீட்டின் எஜமாட்டியா மாறணும்னா அதுக்கு ஒரு பக்குவத்தை வேணும், மனப்பக்குவம். மனம் இன்னும் சேஞ்ச் ஆகலை. அம்மா கிட்ட இருந்த மனம் இல்ல பையனுக்கு அம்மா கூட இருந்த மனம் தான் இருக்கும். மனதில் ஒரு மாற்றம், மன வளர்ச்சி. ஹல்லேலூயா. இப்ப தேவன் அவரோடு வாழ நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய மனதை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இஸ்ரவேல் மக்களை ஆச்சரியமான இலவச கொடைகளால் நன்மைகளால் திருப்தியாக்க விரும்பினார். அதற்கென்று அவர்களுக்கு ஒரு மனதை உருவாக்க அவர் முற்பட்டார். அதில் அவர் தோல்வி அடைந்தார். என்ன அடைந்தார்? தோல்வி அடைந்தார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஒரு பயலும் கடைபிடிக்க, அந்த மனம் நியாயப்பிரமாணம் கடைபிடிச்சா போதும். அந்த வாழ்க்கைக்கு எந்த வாழ்க்கை? இவைகளை செய்கிறவன் இவைகளால் பிழைப்பான். அப்ப இதை இந்த நியாயப்பிரமாணம் என்பது தேவனுக்கு பயப்படுற ஒரு ஒரு கேரக்டரை கொண்டு வரும். பயந்து கொண்டு போடுவாரு, அடிச்சு போடுவாரு, கை விட்டுருவாரு, பறிச்சிடுவாரு, தேசத்தை விட்டு துரத்தி போடுவாரு, ஜாதி இடத்துல ஒப்பு கொடுத்துருவாரு, சத்துருக்கள் இவங்க பட்சிச்சிருவாங்க. சோ பயந்து இருப்பான். கடைபிடிக்கணும், கடைபிடிக்கணும். இந்த மனம் கானல் தேசத்துக்கு போறதுக்கு போகும். ஆனா அது அவங்ககிட்ட வரல, அவங்களுக்கு அது வரல. அதாவது சொல்றார், 40 ஆண்டு காலையில் இந்த சந்ததியை ஆரோசித்து இவர்கள் எப்பொழுதும் வழுகி போகிற இருதயம் உள்ளவர்கள். அவங்க மனம் எப்பொழுதும் நாம் எங்க கொண்டு வைக்கிற அந்த இடத்தை விட்டு சறுக்கி போயிடுவாங்க. அந்த இடத்துல ஆள் இருக்காது, அந்த மனநிலை இருக்காது. விசுவாச மனநிலை இராது, அன்புள்ள மனநிலை இராது, பரிசுத்த மனநிலை இராது, வைராக்கிய மனநிலை இருப்பதில்லை. அவை விட்டு இறங்கிட்டே இருக்கும். துதிக்கிற மனநிலை இராது, தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு மனம் இருப்பதில்லை. நேரம் போனதும் மாறிடும். இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளையும் மாறிடும், மறுநாள் அதை விட மாறிடும். அப்படியே மாறி மாறி போயிடும் எங்கேயாவது. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் அந்த சந்ததியை என்னுடைய வழியை அறியாதது என்று நான் சொன்னேன் என்று சொல்லி இளைப்பார்கள் அவர்கள் பிரவேசிப்பதில்லை. அப்படி நான் பார்த்து இவங்க மனசு சரியில்லை, இது என்ன விட்டு விலகி போகிற மனசு. சோ நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் இவங்க போக முடியாதுன்னு. ரொம்ப முக்கியம் இது. சும்மா நம்ம பரிசுத்தம் வாழ்ந்த தப்பெல்லாம் பண்ணலாம்னால போயிடும். மனசை மாத்தணும், மைண்ட் சேஞ்ச், மறு ரூபம் என்பது அதுதான். நீங்க விசுவாச வாழ்க்கையோ உங்க சரீர வாழ்க்கையோ சாதாரண அற்புதம் பெறதுக்கே ஒரு விசுவாசம் என்கிற மனம் வேண்டும். அது ஒரு ஸ்திரீ அங்க இருந்து கேள்விப்பட்டால், அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை ஓரத்தை நான் பிடித்தெழுத்தால் போதும் என்னுடைய வியாதி மாறிவிடும் என்று அவருடைய மனம் அங்கே பக்குவப்பட்டது. வந்த மாத்திரத்தில் அற்புதம். அல்லேலூயா. முதன் முறையாய் சந்தித்து தேவனுடைய அற்புதத்தை பெறுறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும், ஒரு விசுவாசம் வேணும். அல்லேலூயா. ஆகையால் தேவன் உங்களை அழைத்தார், மாற்றமே இல்லை. அவர் உங்களை கைவிட போறதும் இல்லை. நீங்கள் இனி தேவனை சார்ந்து தான் வாழ்ந்தாகணும். ஏன் தேவனை சார்ந்து தான் வாழ்ந்தாக வேண்டும்? ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார்,
உபாகம் 32 அதிகாரம் 12 என்று நினைக்கிறேன். கழுகு தன் கூட்டை கலைத்து, கழுகு தன் கூட்டை கலைத்து, கழுகு தன்னுடைய கூட்டை பிரித்து, என்னது பிரித்து குலைத்து கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி. அப்ப குஞ்சு அதுல இருந்து அவ்வளவு நாளும் யோசித்து பாருங்க, இந்த கழுகு குஞ்சுங்க இந்த கூட்டுல தான் தங்கி இருந்தது, அதுலதான் அதுதான் அதுக்கு உலகமே. அல்லேலூயா. அதனுடைய மனநிலை அதிலே பழக்கப்பட்டிருந்தது, அதுக்கு மனம் இதைத்தான் தெரிஞ்சது. மிருகத்தை தெரியாது. ஹாலேலூயா. வேற்று காரியங்கள், வேறு மனிதர்கள், வேறு எல்லைகள், எதுவுமே வேட்டையாடவும் தெரியறதில்ல. அது அந்த குறுகின மனநிலையோடே இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், கழுகு தன் குஞ்சு மேல அக்கறை கொண்டது, அது அப்படியே இருக்கணும் விரும்பல, தன்னை போல மாறணும்னு விரும்பிச்சு. அதுக்கு மனசும் ஆளுக செய்யறதா மாறணும், அசைபாடுகிறதா மாறணும், உயர எழும்புறதா மாறணும், வேட்டையாடுகிறதா மாறணும், வேட்டையாடணும், தன்னுடைய சம்பத்தை தான் தேடி கண்டுபிடிக்கணும், எதிரிகளை வெல்லணும், எதிரிகளை ஜெயிக்கணும், பலன் பெறணும், புது பலன் அடையணும். தாய்கழுகு பார்த்தது, இவனும் இதிலேயே இருந்து மற்றவங்க அவனுக்கு ஊட்டி, மற்றவங்க அவனுக்கு கொடுத்து, மற்றவங்க அவனுக்கு குளிப்பாட்டி, மற்றவங்க அவங்களை உடுப்படுத்தி, அவங்களை அழகு பார்த்து, அவங்கள சிங்காரித்து, அவங்கள தூக்கிக்கிட்டே நடக்கிற பாலகனாய் ஒரு குழந்தையாய் என்றைக்கும் இருக்கக்கூடாது. என் பொண்ணு, என் பையன் என்ன மாதிரியே எல்லாமே தானாகவே நல்லதை செய்யணும், பழகணும், அறியணும்னு எந்த பெற்றோர் விரும்புகிறது மாதிரி. ஹல்லேலூயா. நீங்க விரும்புறீல்ல அதே மாதிரிதான் அப்பாவும். ஹல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும்னு விரும்புற, உன் மனசை மாத்த விரும்புற. ஹல்லேலூயா. மனதை மாற விடாத மனதை கட்டி கொண்டிருக்கிற ஆவிகளை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். பாரம்பரிய ஆவிகள், போதனைகளால் வந்த ஆவிகள். பரிசேயருடைய போதனை புளித்தமாவன் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜ்யங்கள் ஆவிகளை சார்ந்தது. ஆட்சி எந்த மனிதனிடத்திலும் ஆவிகள் உண்டு. அவன் எந்த ரேஞ்சில் வாழ்றானோ அதுக்குரிய ஆவி வரும். நீங்க எந்த மனிதன் எப்படி வாழ்றானோ, அவங்ககிட்ட என்ன கேட்குறீங்களோ அதற்குரிய ஆவி உங்கள் மேல் இறங்கும். தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நாம் என்ன சொல்லி கொண்டிருந்தோம், தாய் தன்னுடைய பாப்பாங்களை அதுவும் வீரமா பயம் இல்லாமல் எந்த உச்சத்துக்கும் உன்னதத்துக்கும் ஏறி எந்த திராணிக்கும் மேலாய் சத்துருக்களை எதிர்கொண்டு எந்த காலநிலையிலும் சமாளித்து தானும் வாழ வேண்டும் என்று அது விரும்பிட்டு அதைத்தான் ஆண்ட சொல்லுகிறார். கழுகு கழுகு தன் கூட்டை கலைத்து, கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி. அந்த கூடுகளில் இருந்த குஞ்சுகள் வெளியே வந்து விட்டது, அவைகளின் மேல் இது அசைவாடி. தன் சட்டைகளை விரித்து, தன்னுடைய சட்டைகளை விரித்து, அவைகளை எடுத்து அந்த வெளியே எரியப்பட்ட குஞ்சுகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு, அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே உன்னை நடத்துவார். கர்த்தர் ஒருவரே உன்னை சுமப்பா. கர்த்தர் ஒருவரே உன்னை கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. தேவன் என்னை கொண்டு செல்ல வேண்டும். தேவனின் சூழ்நிலையில் என்னை கொண்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா தேவன் நடத்துகிறான், தேவன் சுமந்து செல்லுகிறான், தேவன் சிலதை பயிற்றுவிக்கிறான். இப்ப கூட்டுல இல்ல, வெளியே ரொம்ப ஹைட்ல இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உன்னதத்திலே கூடு கட்டும், தெரியும்ல, ரொம்ப உயர்ந்த உச்சத்துல தான் அது கூடு கட்டும். ஏன்னா அந்த கூட்டுக்கு மேல என்ன இல்ல, மேல பாதுகாப்பு இல்ல, கீழே மட்டும்தான். மொத்தத்தில் அது வெளியே வந்தாச்சு. இப்ப அது அந்த இடத்துல பறக்க சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பறக்குது, அனுபவம் இல்லாம பறக்குது.
அதுக்கு தோணும், அம்மா என்னை கைவிட்டா, அப்பா என்னை கைவிட்டா, ஏசப்பா என்ன மறந்துட்டார், ஏசப்பா தூக்கி போட்டார். நல்லா உட்காந்துருந்தேன், மனசு சொல்லுது முன்ன நல்லா இருந்தேன், எல்லாம் ஈஸியாக வந்தது, எல்லாம் ஓசையாக வந்தது, எல்லாம் ஜஸ்ட் விழுங்கினா மட்டும் போதும். அல்லேலூயா. இப்போ நான் ஒண்டியா கஷ்டப்படுறேன், நான் தனிமையாக வேதனைப்படுறேன், தவிக்கிறேன், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்றேன். சூழ்நிலை வந்துச்சா? அல்லேலூயா. தேவன் அப்படியேதான் கூட்ட கலைச்சாரு. பாவம், வீடு உண்டு, சாப்பாடு உண்டு, வேலை உண்டுன்னு வாழ்ந்தான். அவனை போய் கொண்டாடுவோம், திருவிழா வைப்போம், எங்க ஆராதிப்போம், சேவிப்போம், நான் உனக்கு வேற தேன் தரேன், பால் தரேன், உனக்கு என்ன தரேன், இந்த திராட்சை பழம் தரேன், ஆடு மாடு தரேன், பேரிச்ச மரங்களை தரேன், நீச்சல் குளம் தரேன், ஸ்விம்மிங் பூல் தரேன், பெரிய கரைபுரண்டு ஓடுகிற நதியை தரேன், பள்ளத்தாக்கு மேடு செழிப்பா தரேன் உனக்கு, நீ உட்காந்தே சாப்பிட்டா போதும். அல்லேலூயா. அடுத்தவனுக்குள்ளதெல்லாம் உனக்கு நான் தந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லி கூட்டு வந்தார். அல்லேலூயா. எந்த கூட கலைச்சாரு, அங்க இருந்த கூட்டை பிரிச்சு வலிச்சு எரிஞ்சு வந்த. அதைத்தான் அவர் சொல்றார், தேவன் உன்னை வழி நடத்த விரும்பினான், நீ இருந்த இடத்துல இருந்த அந்த மனநிலை இனி மாறியாக வேண்டும். நம்முடைய மனதை மாற்றுவதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய மனதை தேவனுக்கு ஏற்றார் போல் மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய மனதை புதிதாக்கணும் கேட்கணும். வசன சொல் கேட்டிருக்கிறோம் இல்லையா, உங்கள் மனம் புதிதாகட்டும். ஹல்லேலூயா. ஒரு புதிய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எபே சொல்லும் போது சொல்லுகிறார், ரினியூ யுவர் ஸ்பிரிட், உங்கள் ஆவியை புதிதாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக, புதிய ஆவி உடையவர்களாக இருங்கள். அப்பதான் தேவன் நடத்துற புதிய வழி புரியும், ஏத்துக்க முடியும். இல்லைன்னா முறுமுறுத்திடுவோம், முறுமுறுத்திட்டு எதிர்த்து நின்றுவோம், அதற்கு எதிரான சிந்தை நமக்கு வந்துவிடும். முடிஞ்சது, ஓட்டமே முடிஞ்சது. அல்லேலூயா. எப்பொழுது எதிர்த்து நிற்கிறவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், பவுல் பிரசங்கித்தார், சொன்னார் அவர் பிரசங்கித்திட்டு, வணங்கா கழுத்துள்ளவர்களே, நீங்கள் உங்கள் பிதாக்களை போல எப்பொழுதும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறீர்கள். இது பவுலும் சொன்னாரு, ஸ்தேவானும் சொன்னார். ஸ்தேவான் என்றால் ஸ்டீபன் சொன்னார், வணங்கா கழுத்துள்ளவர்களே, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் சபிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, இருதயத்திலும், இருதயத்தில் மாற்ற வேண்டியதை மாற்றாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். உங்கள் மனசு பரிசுத்தாவிக்கு எதிராக நினைக்கிறது, சிந்திக்கிறது, விரும்புகிறது, ஆகையால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது, வாழ முடியாமல் போகிறது, நடக்க முடியாமல் போகிறது. உம்முடைய சித்தத்தை அறிகிற இருதயத்தை எனக்கு தாரும். என்னது வேணும் எனக்கு சொல்லுமோ, என்ன வேணும் எனக்கு? உம்முடைய சித்தத்தை அறிகிற இருதயம் இப்ப வேணும். வாழ்க்கை ஃபுல்லா மந்தப்பட்டு தேவ சித்தம் அறிய முடியாத அந்தகாரப்படுத்தின அந்தகார கட்டு இருதயங்களை கட்டி இருக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. சொல்லு, நீ ஊக்கமா அழுத்தமா சொல்லு, பலத்தோட சொல்லு, இயேசுவின் நாமத்தில் மனதை கட்டி இருக்கிற இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய கட்டு உடையட்டு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாறியாக வேண்டும். அவர் எப்படி பேசுற பாருங்க, பவுல் அது வித்தியாசம் பேசுவார். அவரிடத்தில் வந்த மூப்பர்களை சேர்த்து அவர் வாடகைக்கு இருந்த வீட்டில் வந்து தேடி வருவாங்க ஐயா. அப்போ அவரிடத்தில் பேசுவார், அவங்கள பார்த்து சொல்லுவாரு, நீங்க உங்க மனசு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா என்ன கூடாது, கடினப்பட்டுற கூடாது, இருதயம் ஃப்ளெக்சபிளா இருக்கணும், நீங்க இந்த மாதிரி கேட்டுட்டு அப்படியே போக கூடாது. ஸ்தேவான் சொல்றதை வாசித்து முடிங்க, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். பரிசுத்த ஆவி தேவன், அவருக்கு நம்முடைய மனம் ஒத்து போக வேண்டும் என்று விரும்புகிறார், அவ்வளவுதான்.
ஒத்து போகணும். அது நடக்கல. பிகாஸ் நமக்குள்ளேயே பல நோக்கங்கள், திட்டங்கள், விருப்பங்கள், தீர்மானங்கள், எதிர்பார்ப்புகள் காணப்படும். ஹல்லேலூயா. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். தேவன் நம்முடைய இயல்பான தேவையான அனைத்துக்கும் அவர் உதவியாளராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய மனம் அங்கே ஒரு மாறுதலை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நீங்க பல மன நிலையோடு வந்திருப்பீங்க. ஏதோ ஒன்று உங்களுடைய நீங்க சந்தித்த காரியங்கள், நீங்கள் கடந்து வந்த சூழ்நிலைகள், பண பிரச்சனைகள், மனதை பாதிக்கிற பல குறைபாடுகள், மனிதனுடைய பகை கசப்புகளை, இன்னும் நெருக்கடியான சூழ்நிலை, பிள்ளைகளால் உண்டான மன குழப்பங்கள், வீட்டின் மனிதர்களால், கணவன் மற்றவர்களால் உண்டான கசப்புகள், பல பாடுகள் சொல்லலாம். ஒன்னும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்படி இருந்தால் அதெல்லாம் வாழ முடியாது அப்படி நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். எது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மலாம் சொல்ற மாதிரி எல்லாம் வாழ முடியாது. நீ ஒன்று வாழ ஒன்றும் சொல்லலை. ஹல்லேலூயா. இவைகளில் நம்முடைய மனதை வந்து நிரப்புகிற இத்தகைய காரியங்களை நாம் தேவனிடத்தில் பேசி, தேவனிடத்தில் சொல்லி வைத்துவிட தெரிய வேண்டும். நமக்கு நல்லாவே தெரியும், யாக்கோபு வருகிற வழியில் தன்னுடைய தமையன் எதிர்கொண்டு வருகிறான் என்று கேள்விப்பட்டான். தமையன் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு தம்பியினால் ஏமாற்றப்பட்டவன், பாதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. யாக்கோபினால் பாதிப்படைந்தவன், பாதிக்கப்பட்டவன் வர்றான். இவனுக்கே தெரியும் அவன் கொல்லுவேன்னு சொல்லி இருந்தான், அப்பவே சபதம் எடுத்திருந்தான் அப்படின்னு பயம். கேட்டது இவனுடைய மனம் பதறி போயிட்டு பயமடைந்தான், குழம்பிட்டான், பிளான் பண்றான், என்ன பண்றது. அல்லேலூயா. அப்பதான் ராத்திரியிலே நதிக்கு அப்புறத்தில், இந்த பக்கம் நதிக்கு மறுக்கரையில் தான் கொண்டு வந்த தன்னோடு பிரயாணப்பட்ட தன்னுடைய வீடு, வீட்டார், குடும்பம், நன்மை அனைத்தும், மறுபக்கம் இவன் தன்னன் தனிமையாய் அங்கே ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் நான் என் சகோதரனை குறித்து பயப்படுகிறேன், என்னை என்ன பண்ணிவிடுவான், கொண்டு போடுவான். ஹல்லேலூயா. நிரம்பி இருக்கு எல்லாருக்கும் வரும். அது ஒரு தேதி, இந்த தேதியில கொடுத்தே ஆவணும் ஆண்டவர், வேற வழி நிம்மதி இல்ல. அதனால எனக்கு ஸ்தோத்திரமே வரல. ஒருக்கா ஸ்தோத்திரம் சொன்னா ரொம்ப நேரம் கேப்ல இருக்கு, ஏன்னா அது ஞாபகத்துல இருக்கு. ஹல்லேலூயா. என்ன ஞாபகத்தில் இருக்கு? உங்க ப்ராப்ளம் என்ன? உங்க மனதில் இருக்கிறது என்னது? ஹல்லேலூயா. இது வந்து நடைமுறையான ஸ்பிரிச்சுவல். நம்ம என்ன கஷ்டப்பட்டுட்டே இருப்போம், கத்தர் போட்டோல இருப்பார் இல்ல. ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மூச்சு விடுகிற ரெஸ்பிரேட்டரி, ஒவ்வொரு உணர்வு, நினைவு, சுவாச காற்று போய் வருகிற நேரம் எப்பவும் அவர் நமக்கு தேவை. என்ன அவர் தேவை எனக்கு? அவர் எனக்கு தேவையா? உன் வாயில வரட்டு, எனக்கு அவர் தேவை, உனக்கு அவர் தேவை, தேவை ஐயா, நீர் எனக்கு தேவை. நான் தனிமையாக இந்த உலக வாழ்வை வாழ முடியாது, குடும்ப சூழ்நிலையை நான் வாழ முடியாது. என் சந்தோஷத்திலும் நீர் தேவை, என் துக்கத்திலும் நீர் தேவை, என்னுடைய தாழ்விலும் நீர் தேவை, என்னுடைய உயர்விலும் நீர் தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே தேவை. அவர் சொன்னார், நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே நான் உன்னை தாங்க ஆரம்பிச்சிட்டேன், நான் உன்னை ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஹோல்டிங் யூ ஸ்டில், ஐ ஹோல்ட் யூ. நான் இப்பொழுது உன்னை தாங்குறேன், நான் இன்னும் உன்னை தாங்குவேன், நான் இன்னும் உன்னை தாங்குவேன், இனிமேலும் தாங்குவேன், முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன். நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா உணர்ந்து தாங்குறாரியா அவர் தாங்குறார் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை உணர்ந்தவர்கள் பாக்கியவான் அவர் சொல்றாரு தாயின் வயிற்றில் பாசியப்பா தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தோன்றினது தோன்றினது ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறார் பேபி இருக்கு அதுதான் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி உங்களை நான் ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன் உற்பத்தி ஆனது முதல் நீ ஒரு மனித செல்ல உரு எடுத்த உடனே உங்களை தாங்கின உங்களை நான் தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் வயசான உங்களுக்கு அப்படிதான் எப்படி வயசு தேவன் தாங்குறார் அதை நம்ம அடிக்கடி சொல்லணும் நீர் என்னை தாங்குகிறேன் நீர் என்னை தாங்குகிறேன் நீர் என்னை தாங்குகிறீர் எல்லாரும் சொல்லுவோம் ஆம்பளைங்க எல்லாம் சொல்லுவோம் வயசானவங்களை சொல்லுவேன் நீர் என்ன தாங்குறீரப்பா இல்லைன்னா நான் படுக்கையில இருந்திருப்பேன் இல்லைன்னா நான் பட்டு போயிருப்பேன் இல்லைன்னா நான் கெட்டு போயிருப்பேன் நீர் என்னை தாங்குகிறீர் ஹல்லேலூயா தேவன் உன்னை தாங்குகிறார் மறக்காத தாங்குறாரு உங்களை தாங்குகிற படியால் நீங்கள் தாங்குற கையில இருக்கிறீங்க அது ஒரு உங்க ஃபீலிங்கோட வந்த மாதிரி எல்லாருக்கும் பேச பார்த்தா தெரியல ஒரு ஃபீலிங் இல்லையா எப்படி என்ன அவர் தாங்குறாரு என்கிற ஒரு உணர்வோட அது உணர்வுக்குள்ள வரும் நம்முடைய மனம் பக்குவம் படுறதுக்கு தான் இதை தேவன் சொல்லுகிறார் நான் உன தாங்கனால நீ உயிரோட இருக்கிறேன் தாங்குகிறேன் உருவானதிலிருந்து எது வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் தாங்குகிற தேவன் ஆண்டவரே தாங்குறார் நீ சின்ன பிள்ளையில இருக்கல உன தாங்குறார் கர்த்தர் நீ நேசிக்காம இருந்தாலும் அவரை நீ உனக்கு பிடிக்காம இருக்கலாம் அவர் உன்னை தாங்குகிறார் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள் அவருக்கு கையில இருந்துகிட்டு என்ன பண்ணக்கூடாது அவரை பிச்சு பிடுங்க கூடாது இருக்கிறது எங்க இந்த குழந்தைங்க கோவம் வந்துச்சுன்னா இருக்கிறது இருக்கிறது எங்க அம்மாவும் இடுப்புல தாயுடைய முடிய பிச்சு பிடுங்கிடும் பொத்துன்னு கீழப்பட்ட எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பொத்துன்னு கீழப்பட்ட எப்படி இருக்கும் போட மாட்டோம் அதே தான் ஆண்டவர் போட மாட்டார் போட்டால் வேற யார் தாங்க இருக்கிறது யாருமே இல்லை நித்திய புயம் யாருக்கும் இல்லை ஹல்லேலூயா நித்திய புயம் யாருக்கும் இல்லை அவருக்கு மட்டும்தான் ஹல்லேலூயா ஆண்டவர் இதுக்கு முதல வாசத்தில் வாசிங்க என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளின் தாய்மார்களை முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் அவனுக்குள்ள மனசுக்குள்ள இருந்த பயம் ஹல்லேலூயா ஏன் அவன் தேவன் போய் சொல்றான் அவன் அதில் பேசும்போது நிறைய சம்பவம் பேசுவான் இம்மட்டு நீ எனக்கு உபாரம் செஞ்சிரு நான் கோலும் கையுமா போனேன் வெறும் கை கோல் அதில் தான் போனேன் இப்போ நான் இரண்டு பரிவாரங்களோட வந்திருக்கிறேன் நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனா இருக்கிறேன் நீர் எனக்கு தயவு செய்தீர் நீர் எனக்கு இரக்கம் பாராட்டினீர் தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் தேவன் பேசுறவன் இவ்வளவு நாள் நீர் தான் என்ன செஞ்சீர் அதனால இப்ப பயம் வந்திருக்கு அதையும் நான் உமட்ட வைக்கிறேன்றான் நான் தனியா போகும்போது நீர் தான் என்ன தூக்கிட்டு வந்தீரு இல்ல நான் பொழைச்சிருக்க முடியாதுப்பா நான் ஒன்றும் போன இடத்துல உமக்கு பலி விடுமும் கட்டல பலியும் செலுத்தல ஹல்லேலூயா உமக்கு நான் ஆராதனையும் செய்யல ஆனால் நீர் என்னை காத்திருக்கிறேன் எனக்கு உபகாரம் செய்திருக்கிறேன் அப்படின்னா தேவன் என் வாழ்க்கையில் என்னை தாங்கி இருக்கிறார் என்னை ஆதரித்திருக்கிறார் என்கிற ஒரு அறிவு
சூழ்நிலையிலே வருகிற மனதை தாக்குகிற நெருக்கடிகளை அவரிடத்திலேயே ஒப்புவிக்க தூண்டும். எந்த அறிவு? தேவன் தான் என்ன தாங்கினார், இதுவரை நடத்தினார், என்னை காப்பாத்தினார். இல்லைன்னா நம்ம பாடு என்ன ஆயிருக்குமோ தெரியாது. சோ அவர் சொன்னபடி நான் உருவானது முதல் சாகும் வரைக்கும் அவர் தான் தூக்கிட்டு நடந்துக்கிறார் என்ன. ஹல்லேலூயா. நான் கடந்து வந்த வழியில எல்லாம் சோ என் வாழ்க்கையில வருகிற அனைத்தையும் நான் அவரிடத்துல சொல்லி விடுவேன். அதைத்தான் இங்கு அவன் தைரியமா சொல்றான். ஏன்னா இவ்வளவெல்லாம் பண்ணிரப்பா, இவ்வளவு உபகாரம் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை மனசு நிரப்பி இருக்கு, இந்த பிரச்சனை என்னால சுமந்துட்டு வாழ முடியாது. என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சு போடுவான் போல இருக்கு, அப்படின்னு ஒரு பயம். ஹல்லேலூயா. இந்த பயத்தின் சூழ்நிலையில் அவன் ஆண்ட இடத்துல சொல்றான், நான் பயப்படுறேன்ப்பா, நீர் என்னை அவன் கைக்கு என் சகோதரன் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களை முறியடிப்பான் இருக்கு. யோசித்து பாருங்க, இப்ப என்னெல்லாம் படப்படப்பு வருது, எல்லாருக்கும் அந்த மாதிரி வராது, எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு வேற படப்படப்பு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில மனசை போட்டு அலட்டிக்கிற காரியம் நிறைய இருக்கு. உண்மையிலே இருக்கும். படிக்கிற படிப்பு மண்டைக்கு ஏறலைன்னா படப்படப்பு தானே. அழுகையோட கூப்பிடுற பிள்ளைகளை நான் பார்த்து கேட்டிருக்கிறேன், என்ன என்ன கேள்வியே பார்க்கல, படிச்சிருக்கிறேன், ஆமா, ஏன் அழுகுற? எனக்கு அங்கே போன பிறகு மறந்துடுமோ தெரியாதோன்னு வருவேன். ஏ, நான் இவ்வளோ பைபிள படிச்சிருக்கிறேன், சும்மா இருக்கும் இங்கே ஒன்றும் ஞாபகம் வர்றது இல்லையே, அதுக்காக எனக்கு ஒன்றும் தெரியாது அர்த்தமா. தேவைப்படும் போது வரும். அதுதான் அது மாதிரி நீ கேள்வித்தாளே இன்னும் பார்க்கல, அப்புறம் எதுக்குமா இப்ப பயப்படுற? இது பேக்க வேலையாகும். கேள்வித்தாளே நீ இன்னும் பார்க்கல, அதுக்கு மேலே எதுக்கு நீ பயப்படுற? பயந்து அழுகுற, அப்ப நீ செய்ய வேண்டியது கூட செய்ய முடியாது போயிடும்ல. ஹல்லேலூயா. வேலை, வீடு, செயல்பாடுகள், ஒரு நல்ல வாழ்வு, எதிர்காலம், நம்முடைய எதிர்பார்ப்பு, இவை அனைத்திலும் நமக்கு ஒரு கன்ஃபியூஸ், ஒரு குழப்பம். ஹல்லேலூயா. இவற்றை தேவனிடத்தில் ஒப்புவித்தால், ஏனென்றால் அவர் என்னை சுமக்கிறார். கழுகு தன் சட்டைகளை மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, சட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போவது போல், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. ஹல்லேலூயா. தேவன் இந்த ஜனங்களை பத்திரமா சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். யாத்திரம் 15 அங்கே சொல்லும் போது அவர் அவர்களை கொண்டு போனார். என்னது? நீர் அவர்களை கொண்டு போய் சுமந்து கொண்டு போய் என்ன பண்ணினாரு? என்ன சுமந்து கொண்டு போய், காதல பிடிச்சு கொண்டு போய் இல்ல, எதுல வச்சு சுமந்து கொண்டு போய். ஹல்லேலூயா. சொல்லு ஹல்லேலூயா. கழுத்தை பிடிச்சு கொண்டு போகல, கைதி மாதிரி விலங்கிட்டு கொண்டு போகல, ஆண்டவர் சுமந்து. ஒரு தகப்பன் தன் பாலகனை சுமப்பது போல், God give you honor. தேவன் உனக்கு கனத்தை தருகிறார், தேவன் உன்னை கனப்படுத்துகிறார். உனக்கு கனம் உண்டு, உனக்கு மதிப்புண்டு. உன்னை மதிக்கிற பரலோகம், உன்னை அவமதிக்காத பரலோகம். அவமதிப்பை உண்டு பண்ணுகிற சாத்தானே ஜனத்தின் வாழ்வை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே கைந்து போய். போலீஸ் யார கொண்டு போறா? திருடனை கொண்டு போற மாதிரி. கோர்ட்ல சப்மிட் பண்ண வேண்டிய குற்றவாளியை போலீஸ் கொண்டு வர பார்த்திருக்கீங்களா? விலங்கு போட்டிருக்கோம். சில விலங்கு போட்டு கையில பிடிச்சிருக்கோம், சிலவங்க போலீஸ் கையில விலங்கு, அவங்க கையில விலங்கு போட்டு போவாங்க. பாருங்க, அந்த மாதிரி கத்தர் பண்ணல.
உன்னை தூக்கிட்டு போற பொண்ணு மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை வயசாயிட்டு ஆனால் நீ கீழே இரு அப்படிலாம் சொல். உங்க குழந்தைங்க அழுக்கோட இருந்திருக்கும், காலால் தூக்கி அங்கே போடுவீங்களா? தூக்கி தானே நினைப்பீங்க, தூக்கி பத்திரமா கொண்டு போய் கழுவி ரெடி பண்ணுவீங்க இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? அதே தான் ஆண்டவர் உங்களை கண்ணு மாதிரி பார்க்கலாம். இந்த மனசுக்கு அது தெரியும், இந்த மனசுக்கு அது தெரியுதுக்கு தான் இது பேசுறது. ஒன்று அவர் நீ விரும்பி அவர் சுமக்கல, நீ தாயின் கர்ப்பத்தில். இப்போ நான் என் அம்மா வயிற்றில் நான் கன்சீவானே என்ன அவர் சுமந்திருக்கிறார், ஆனால் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அவர் சுமந்து இன்னைக்கு வரைக்கும் சுமக்கல. நான் என்னமோ ரசிக்கப்பட்டு நல்ல பிள்ளை ஆகி நல்லா சுமந்தார், இல்லை நான் உருவான போவே சுமக்க ஆரம்பிச்சாச்சு. நன்றியோட ஊக்கத்தோட ஊக்கமா ஊக்கமா நல்லவனை சுமக்கலான வரல அவரு, கெட்டவனை சுமக்கலாம் வந்தார். கெட்டு போனது ரட்சிக்க வந்தவர், கெட்டு போனது ரட்சிக்க வந்தவர், சீர்கெட்டவனை சீர்படுத்த வந்தவர், பலவீனனை தாங்க வந்தவர், சிறைப்பட்டவனை விடுவிக்க வந்தவர். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை, சிறைப்பட்டவன் வாழ்வுக்கு ஒரு விடுதலை, கட்டப்பட்டவன் வாழ்வுக்கு ஒரு விடுதலை. அதற்கென்றே கடந்து வந்தவர் இன்றைக்கு உன்னை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிற கூடுகள் பிரிக்கப்படுகிறது, உன்னை சிறைப்படுத்தின சிறைகள் பிரிக்கப்படுகிறது, உன்னை கட்டிக் கொண்டிருக்கிற தரித்திரம் உடைக்கப்படுகிறது, உன்னை மூடிக்கொண்டிருக்கிற பலவீனம் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் உன்னை மூடிக்கொண்டிருக்கிற பயங்கள், பகைமை நாவிகள், சத்துருக்களுடைய சினம் சீற்றம், எதிரான வல்லமைகள், எதிரான போர்வைகள் இப்பொழுதே அழிக்கிற சொல்லி என்னை விட்டு அழியட்டு, இயேசுவின் நாமத்தில் அழியட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சின்ன காரியமோ அவங்க தலை முதல் பாதம் வரைக்கும் உள்ள எந்த பிரச்சனையோ, வியாதியோ, பலவீனமோ, வேதனையோ, உங்கள் வாழ்வின் சகல பகுதியிலும் இருக்கிற குறைபாடுகளோ, தடைப்பட்டவைகளோ, ஆசீர்வாத குறைவுகளோ, எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் கர்த்தர் இன்னைக்கு தாங்குகிறவர் என்பதை விளங்க பண்ணுகிறோம். தாங்குகிறவர், தாங்குகிறவர். உன்னை தள்ளுண்டு போக பண்ணுகிற பொல்லாப்பு, உன்னை தள்ளுண்டு போக பண்ணுகிற போராட்டம், உன்னை தள்ளுண்டு போக பண்ணுகிற வாதைகள், உன்னை தள்ளுண்டு போக பண்ணுகிற பிரஷர் ஆவிகள், பில்லி சூனிய ஆவிகள், மந்திரவாத வல்லமைகள், மந்திரவாத ஆதிக்கங்கள், உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, உன் மேன்மையை கெடுக்கிற, உன் மகிமையை கெடுக்கிற, என் மேன்மையை கெடுக்கிற மந்திரவாத ஆதிக்கங்கள் இயேசு நாமத்தில் அழியட்டே. அழிந்து போக சொல்லி இயேசுவ நாமம், இயேசுவ நாமத்தில் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு. இயேசுவ நாமத்தில் உன்னை தாங்குகிற தேவனை நம்பு. உன்னை பயப்படுத்துகிற காரியங்களை இன்னைக்கு மாற்றுவா, உன்னை பயப்படுத்துகிற காரியங்களை இன்னைக்கு மாற்றுவா. உன்னை தாங்குகிற தேவன் என்பது விளங்க பண்ணுவா. நீ நல்லவன் கெட்டவன் என்கிற காரியம் அல்ல, தாங்குகிற தேவன் என்பதை அறிந்து கொள். இன்னைக்கு உன்னை தள்ளாட பண்ணுகிற அந்தகாரம், தள்ளாட பண்ணுகிற பொல்லாப்பு, தள்ளாட பண்ணுகிற போராட்டம், தள்ளாட பண்ணுகிற பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே சொல்லு, பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தை சொல்லு. மைட்டி நேம் ஜீசஸ், அழிந்து போ சொல்லு. அழி ஆவியானவரே, ஹல்லேலூயா. நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த நீர் அவரை அவர்களை கொண்டு போய், கொண்டு போய், கொண்டு போய். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் கொண்டு போனது? யாரு உங்களை கொண்டு போனது? யாரு கர்த்தர் கொண்டு போவாரு, அது அவருடைய கேரக்டர். இன்னைக்கு நீங்க வறுமை எது உங்களை கொண்டு போச்சு, எது உங்களை தூக்கிட்டு போச்சு, எந்த பிரச்சனை உங்களுக்கு எடுத்துக்கிட்டு போச்சுன்னு கேட்கிறேன். எந்த சோர்வுகள், பலவீனங்கள், வாதைகள் உங்களை கொண்டு போச்சு? எது எது
எதுங்க எதுங்க பிள்ளையை பத்திய பிரச்சனையா? எது கொண்டு போச்சு? அப்ப அதை சொல்லு, சும்மா எதுக்கு இயேசு கொண்டு போன சொல்ற? ஹல்லேலூயா. வாசித்தது சொல்லுது, அவர் அவர்களை கொண்டு போய். இது வந்து பொதுவான யாவருக்கும் உரிய ஒரு தேவனுடைய திட்டம். அவர் என்னை கொண்டு போகிறவர். ஹல்லேலூயா. ஆனால் அநேகர் அதில் இல்லை. அதனை புரியும் போதா அதுல ஏறுவீங்க. ஹல்லேலூயா. என்ன அவர் கொண்டு போல, என்ன பாவம் கொண்டு போயிட்டு, என்னை துன்மார்க்கம் கொண்டு போயிட்டு. இளையகுமார்னு தகப்ப நடத்தல, துன்மார்க்க அவனை கொண்டு போயிட்டு, தன் மேன்மையை விட்டு, அந்தஸ்தை விட்டு, ஆஸ்தியை விட்டு அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான், மகிமை எல்லாம் இழந்தான். ஹல்லேலூயா. இப்ப இன்றைக்கு நம்மை கொண்டு போன பிரச்சனை என்ன? உங்க வாழ்க்கையை திணற பண்ணுகிற, கலங்கடிக்கிற பிரச்சனை என்ன? எது உங்களை கொண்டு போகிறது? இன்னைக்கு ஆண்டவர் வந்து நிற்கிறார், அவர் உன்னை கொண்டு போக வேண்டும் என்று. உன்னை கொண்டு போகிற அந்தகாரம், உன்னை கொண்டு போகிற அநியாய கட்டுகள், மந்திரவாத கட்டுகள், பெருவீன கட்டுகள், தரித்திர கட்டுகள், சாப கட்டுகள், பகனவர் உண்டான கட்டுகள், தடை செய்கிற வல்லமைகள், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நம்மை அந்நியன் கொண்டு போவது அனுமதியாத தேவன். உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? இது இந்த ஜனங்கள் தேவனை ஆவில் நிறைந்து பாடின தீர்க்க தரிசன பாடல், அவர் கொண்டு போய். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல நடந்தது என்ன தெரியுமா? இவர்களை திரும்ப சிறைப்படுத்தி கொண்டு போகும்படி எகிப்தியனுடைய சேனைகள் 600 பிரதானமான ரதங்களோடும், குதிரை வீரர்களோடும், பராக்கிரமசாலிகளோடும் அவனும் இவர்களுக்கு பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்தான் என்று திருவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இவர்களை மறுபடியும் நான் அவர்களை என்ன பண்ணுவேன்? கொள்ளையாடி பங்கிடுவேன், தொடருவேன் என் பட்டயத்தை உருவி என் ஜனத்தை சங்கரிப்பேன் என்று பகைஞன் சொன்னான். பகைஞன் சொன்னான். காற்றை வீச பண்ணின. நல்ல கவனிங்க. பகைஞன் உன்னை பகைக்கிற, உன் வாழ்வை, வளர்ச்சியை, செழிப்பை, உயர்வை, மேன்மையை, விருத்தியை, உன்னுடைய பரிசுத்த வாழ்வை, ஆவிக்குரிய வாழ்வை, உன்னுடைய சித்தி அடைந்த வாழ்வை பகைக்கிற பகைஞன் என்ன சொன்னான்? உன்னை நான் தொடருவேன், உன்னை நான் தொடருவேன், உன்னை நான் பிடிச்சிருவேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். பிரச்சனைகள் நம்மை பிடிக்க, நம்மை தொடர்ந்து வருகிறது. தொடருவேன், தொடருவேன். அல்லேலூயா. தீங்கு பின்தொடர்ந்து வருகிறது, வியாதி பின்தொடர்ந்து வருகிறது, வறுமை, கடன் பிரச்சனை தொடர்ந்து வருகிறது. சில பாரம்பரியமான, பரம்பரை பரம்பரையான சாபங்களும், கட்டுகளும், வியாதிகளும், தீமைகளும் பின்தொடர்ந்து வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அவைகளுக்கு எதிராக தன்னுடைய காற்றை வீச பண்ணுகிறார். வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற பொல்லாப்பை கர்த்தருடைய ஆவியால் அவர் அழிக்கிறார். அழியட்டே, அழிந்து போ, என்னை பின்தொடர்கிற பொல்லாத ஆவியே, சொல்லு 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 சொல்லு, என்னை பின்தொடர்கிற பொல்லாத ஆவியே, மனிதன் மூலம் வருகிற ஆவியே, பரி சர்ப்பத்தின் ஆவியே, எதிரான பகைஞருடைய ஆவியே, இயேசுவின் நாமத்தை அழிந்து போ, அழிந்து போ. உன்னை தொடர்றது என்னது? உன்னை தொடர்றது என்னது? அதை சொல்லு, அதை சொல்லு. உன்னை தொடர்றது என்னது? உன் அப்பன் காலத்தில் இருந்த பிரச்சனை என்னது? உன் தாத்தன் காலத்தில் இருந்த போராட்டம் என்னது? உன்னை பின்தொடர்றது என்னது?
அதைக்கு விரோதமாய் கர்த்தர் காற்றை வீச பண்ணுகிறார். நன்றி தாயை பின்தொடர்ந்தவை குமாரத்தை பின்தொடர்ந்து வருகிற பொல்லாப்பு நீ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில காரியங்கள் சிலருக்கு புரியறதில்லை, ஏன்னா தங்களுடைய வாழ்க்கைய யோசிக்க தெரியாதனால. யோசித்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்குல்ல, நான் சொல்றத புரியணும் இல்லைங்க. அம்மாவுடைய லைஃப்ல அப்பா வந்து ஒரு பாதி வயசு தாண்டினோடனே செத்து போய் இறந்துருப்பார் அட்டாக். இந்த அம்மா கைம்பண்ணாயிரும். மகளுக வாழ்க்கையில் அதே ஸ்பிரிட் வரும், அதே ஆவி பின்னால் வரும். தெரியுமா உங்களுக்கு? இந்த உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, காற்றை வீச பண்ணி அத்தகைய அந்நிய வல்லமைகளை கர்த்தர் இன்றைக்கு உடைத்து போடுவேன் என்று சொல்லுகிறேன். எது உன்னை பின்பற்றி வந்தால், தருத்திரங்கள் பின்பற்றி வந்தால், உன்னை தொடர்வேன், உன்னை பிடுங்குவேன், உன்னை கொள்ளையாடுவேன், உன்னை பங்கிடுவேன், உன்னை சங்கரிப்பேன் என்று உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், உன்னுடைய அந்தஸ்துக்கு விரோதமாய், உன்னுடைய வேலைக்கு விரோதமாய், உன் சுக வாழ்வுக்கு விரோதமாய், உன் சமாதானத்துக்கு விரோதமாய், உன் வீட்டு நன்மைக்கு விரோதமாய், உன் பிள்ளையடி பிள்ளையாய் பின்தொடர்ந்து வருகிற வாதைகள், பொல்லாப்புகள், போராட்டங்கள் அனைத்தையும் உண்டு பண்ணுகிற பொல்லாதாவியே சபை நாமத்தில் அழியட்டு. அழிந்து போகுது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில எந்த காரியமே தீர தீர திரும்ப திரும்ப வந்தாலும் அவைகளை கர்த்தர் இன்றைக்கு நான் சங்கரிப்பேன் என்று வருகிற சத்துருவுக்கு நேராய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், காற்றை வீச பண்ணி. அவர் தம்முடைய காற்றை வீச பண்ணி நீர் கடல் அவர்களை மூடி போட்டது. கடல் அவர்களை மூடி போட்டது. உன்னை பின்தொடர்ந்த சத்துருவை மூடி போட்டார். என்னை பின்தொடர்ந்த சக்திகளை சொல்லி சொல்லி சொல்லி, என்னை பின்தொடர்ந்து வந்த வல்லமைகளை, எதிரான வல்லமைகளை மூடி போட்டார். நன்றி. எதுவாயிருந்தாலும் பின்தொடர்ந்து வருகிற வல்லமைகள் இந்த நாளில் அழிக்கப்படும். உன்னை பின்தொடர்ந்து வருகிற பொல்லாப்பை ஆவியானவர் இந்த நாளில் மாற்றி அமைப்பார். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆவியானவர் வீட்டின் மேல் வீசுகிறார், வாழ்க்கை மேல் வீசுகிறார், சரீரங்கள் மேல் வீசுகிறார், வீசுகிறார். பலவீனாவிகள் அழியட்டே, எதிரான நம வல்லமை அழி, இயேசுவின் நாமத்தில் சவால் விடுகளுடைய ஆதிக்கத்தை அழிக்கிறார். நன்றி. கரபலதனமு கீடதனமதரபலதனு மீண்டும் மீண்டும் உன்னை பின்தொண்டு வருகிற பொல்லாப்பு, உன்னுடைய பலவீனங்கள், வியாதிகள், வறுமைகள், போராட்டங்கள், தரித்திரங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பிரச்சனைகள், அனைத்து வித மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால், தடைகள், நன்மைக்கு தடைகள் இயேசுவின் நாமத்தில், ஊழியத்தில் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அழியட்டே, அழியட்டே. இப்ப இல்லாமல் ஆக்குகிறார், ஆவியானவரை மூடி போடுகிறார். இப்பொழுதே மூடி போடுகிறார். உன் நன்மையை பட்சிக்க வருகிற சத்துருவை, உன் வாழ்வின் லட்சியத்தை சீர்கெடுக்க வருகிற சத்துருவை, எப்படிப்பட்ட ஆவிகள், எப்படிப்பட்ட ஆவிகள், தேவனால் உண்டாகாத அப்படிப்பட்ட ஆவிகள்
உன் வளர்ச்சிக்கும் கிரியைக்கும் விருத்திக்கும் நன்மைக்கும் உன் வீட்டின் கட்டுமானத்துக்கும் உன் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்கும் விரோதமாய் எதிராய் எழும்புகிற எப்படிப்பட்ட அந்தகார வல்லமை, எப்படிப்பட்ட எதிரிகளுடைய வல்லமை, எப்படிப்பட்ட யாகங்கள் பூஜைகள், எப்படிப்பட்ட யாக பூஜை ஆதிக்கங்கள், எப்படிப்பட்ட பொல்லாத ஊழியக்காரனுடைய சாபங்கள் எதிரான ஜபங்களும் அழிக்கிற உன்னை கொண்டு செய்ய வேண்டியது, உன்னை கொண்டு நிறைவேற்றுகிற தேவன், உன்னிலே நிறைவேற்க வேண்டிய நன்மையை உன்னை நிறைவேற பண்ணுகிற தேவன், நீ அடைய வேண்டிய வாழ்வின் நன்மைகள், சௌரியங்கள், ஆசீர்வாதங்கள், கட்டிக்கொள்ள வேண்டிய உனக்குரிய நன்மையான ஈவுகள் அனைத்தும் உன்னிலே பலிக்க பண்ணுகிற தேவன், பலிக்க பண்ணுகிற தேவன், நன்றி நன்றி. உள்ளத்தை மாற்றி, உள்ளத்தை மாற்றி, உள்ளத்தை மாற்றி, மனதை மாற்றி நன்மை அடைய பண்ணுகிறவர் நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நிறைவேற பண்ணுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்கன்றது தான் எனக்கு. அதை நீங்கள் அனுபவிக்கிறவர்களா? தேவன் உன்னை நீ நம்பியிருந்து சூழ்ந்திருந்த உனக்குரிய கூட்டை, கட்டுப்பாட்டை, கட்டுப்பாடுகளை, அந்நிய நெருக்கங்களை கலைத்தார், பிரித்தார். இனி நீ தேவனைத்தான் சார்ந்து வாழ்ந்தாக வேண்டும். தேவனைத்தான் நீ சார்ந்து வாழ்ந்து ஆக வேண்டும். சொல்லணும், நான் தேவனை சார்ந்து வாழ்கிறேன். நான் பயப்படேன், நான் பயப்படுவதில்லை, நான் பயப்படுவதில்லை. உண்மையா சொல்ல, நான் பயப்படுவதில்லை, நான் பயப்படுவதில்லை. என்னை பின்தொடர்கிற சத்துருவை என்னை விட்டு விலக்குவார். தொடர்ந்து வருகிற தடைகளை மாற்றுவார். சொல்லிட்டே இருங்க. உன் வாழ்க்கையில மாறுதல் வரும் வரை உன் மனசு அதுக்கு தான் மாத்த சொன்னது. நீ இதுவரை வாழ்ந்த மனசு இல்ல, இனி நான் சொல்ற மாதிரி பட்ட மனசு. தேவன் கொடுக்கிறதை பெற்றுக் கொள்ளுகிற மனம், தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்கிற மனம், தேவனை சார்ந்து கொள்ளுகிற மனம், தேவனால் ஜெயமடைகிற மனம். பின்தொடர்கிற சத்துருவை குறித்து நீ கலங்க தேவையில்லை. உன்னை விசாரிக்கிற தேவன் உண்டு, உன்னை ஆதரிக்கிற தேவன் உண்டு. எனக்கு இயேசு உண்டு. ஆதரிக்கிறவர், ஆதரிக்கிறவரே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியா இருந்தால் இயேசுவின் நாமம் கிரியை செய்யும். இயேசுவின் நாமம் கிரியை செய்யும். அவருடைய நாசியின் சுவாசம், பரிசுத்த ஆவியானவர், வல்லமுள்ள ஆவியானவர், வல்லமுள்ள ஆவியானவர், வல்லமுள்ள ஆவியானவர், வல்லமுள்ள ஆவியானவர், பகைஞனை உடைத்தவர், பகைஞனை உடைத்தவர், பகைஞனை உடைத்தவர், பகைஞனை உடைத்தவர், பகைஞனை உடைத்தார், பகைஞனுடைய கிரியைகளை உடைத்தார், என்னை பகைஞனுடைய கிரியைகளை உடைத்தார். நன்றி ஆவியானவரே. ஓபடு வாழ்வில் அசைவாடி, ஓபடு வாழ்வில் அசைவாடி, எல்லா விதமான அந்தகார வல்லமைகள் மேல் அசைவாடி. காற்றை வீச பண்ணினா, காற்றை வீச பண்ணினா, காற்றை வீச பண்ணினா, வேலைக்கு பிரபல தடைகளை உடைக்கிற காற்று, தடைகளை உடைக்கிற காற்று, எதிரியுடைய தடைகளை உடைக்கிற காற்று, நன்மைகள் ஈவுகள் ஆசீர்வாதங்களை விட்டு சாபங்களை உடைக்கிற காற்று உடைந்து போ. நன்றி. ஹல்லேலூயா.
உன்னை தாங்குவா, உன்னை ஆதரிப்பா, உன்னை சுமப்பா, உன்னை சுமந்து செல்லுவான். உன்னை அவர் கொண்டு போவாங்க, அவர் உன்னை கொண்டு செல்லுவான், அவர் உன்னை நடத்தி செல்லுவான், அவர் உன்னை பெருக வைப்பான், அவர் உன்னை உயர்த்தி வைப்பான், அவர் என்னை உயர்த்தி வைப்பார், அவர் என்னை உயர்த்தி வைப்பார். சொல்லு, அவர் என்னை உயர்த்தி வைப்பார், அவர் என்னை உயர்த்தி வைப்பார், அவர் என்னை உயர்த்தி வைப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பார், இயேசுவின் நாமத்தில் விருத்தி அடைய பண்ணுவார், அவரின் கட்டுகளை உடைப்பார், இயேசுவின் நாமத்தில் கட்டுகளை உடைப்பார், சங்கிரிகளை உடையதே, மந்திரவர சங்கிரி உடையதே, மந்திரவர சங்கிரி உடையதே, இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. என்னை உயர்த்துகிறவர், என்னை உயர்த்தி வைக்கிறவர், கையை உயர்த்தி சொல்லுவார், என்னை உயர்த்தி வைக்கிறவர், என்னை உயர்த்தி வைக்கிறவர், என்னை உயர்த்தி என் வீட்டை, என் வீட்டை, என் வாழ்க்கை, என் பிள்ளைகளை உயர்த்தி, என்னை உயர்த்தி தாழ்த்துகிற கட்டுகள் நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. உன்னோடு கூட இருக்கிற தேவன், சுமந்து கொண்டு செல்லுகிறவர். அவர் தம்முடைய ஜனத்தை கொண்டு போய், அவருக்கு ஒப்பானது. அவருடைய மேன்மை, அவர் ஏற்படுத்தின நன்மை, அவர் ஏற்படுத்தின வாழ்வு, அவருடைய பரிசுத்த வாழ்வு, நீதியுடைய வாழ்வு, ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வு, வெற்றி வாழ்வு, ஜெய வாழ்வு, விடுதலை வாழ்வு, மகிமையால் நிரம்பின வாழ்வு, மறுரூபமாக்கப்பட்ட வாழ்வு, நித்திய வாழ்வு வரைக்கும் கர்த்தர் உனக்காக ஏற்படுத்தின அந்தஸ்தில் நீ வாழும்படி உன்னுடைய மனதை இன்றைக்கு மாற்றி அமைக்கிறவர், மாற்றி அமைக்கிறவர். நன்றி. அவர் உன்னை காக்க வல்லவர், அவர் உன்னை நடத்த வல்லவர், அவர் உன்னை ஆதரிக்க வல்லவர், அவர் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வல்லவர், அவர் உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவர். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் பெரிய காரியங்களை பெற்றுக் கொள்ளுவாய், சுதந்தரிப்பார், சுதந்தரிப்பார், நலமும் விசாலமுமான வீட்டை கண்டடைவார், நலமும் விசாலமான எல்லைகளை சுதந்தரிப்பார், ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பார், அற்புதமான நன்மைகளை சுதந்தரிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஸ்தாபித்த எல்லைக்குள் உங்களை கொண்டு போய் நாட்டுகிறவர், தேவ திட்டத்தில் உங்களை நிலைநாட்டுகிறவர். சொல்லணும், என்னை குறித்த உம்முடைய திட்டத்தை ஏனிலே வாய்க்க பண்ணுகிறவர், ஏனில் நிறைவேற்றுகிறவர், தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுகிறவர், தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர், தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர். உண்மையாக தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார், தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவார். நன்றி, நன்றி. தேவ திட்டம் நிறைவேறும், சத்துடைய நினைவுகள் அழிக்கப்படும், சத்துடைய நினைவுகள் அழிக்கப்படும், சத்துடைய நினைவுகள் அழிக்கப்படும், சாத்தானுடைய திட்டம் அழிக்கப்படும், ஆமென், ஆமென். சிறையிருப்பின் திட்டம் அழிக்கப்படும், கர்த்தர் தம்முடைய விடுதலையின் திட்டத்தை பலிக்க பண்ணுவார், உயர்வின் திட்டத்தை பலிக்க பண்ணுவார். நன்றி. கர்த்தராகிய தேவன் கழுகத்தின் கூட்டை கலைத்து, தன்னுடைய அந்தஸ்தில்
அவருடைய ராஜரீக அந்தஸ்து நம்ம ஏற்படுத்துகிறார் ஏற்படுத்துகிறார். கூட்டுக்குள்ள வாழ்ந்த வாழ்க்கையை மாற்றி, திகிலோடு வாழ்ந்த வாழ்க்கையை மாற்றி, சிறையிருப்பின் வாழ்வை மாற்றி, கர்த்தர் ஆச்சரியமான ஆசீர்வாதமான சிறந்த மேன்மையிலே கொண்டு வருகிறவர். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் வாழ்வு செழிப்பாய் இருக்கும். நீ தேவனால் தாங்கப்படுகிற நபர், சுமக்கப்படுகிற நபர், ஏற்படுத்தப்பட்ட நபர். சத்துரு உன்னை பின்தொடர்ந்து பட்சிப்பதில்லை, ஆரோக்கியத்தை பட்சிப்பதில்லை, ஆசீர்வாதத்தை பட்சிப்பதில்லை, நன்மைகளை பட்சிப்பதில்லை. சத்துருவை மூடி போட்டார், மூடி போட்டார், மூடி போட்டார், மூடி போட்டார். நன்றி உமக்கு, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படியாகட்டும். ஆமென். God bless you. Amen. If you wish to help our Apostolic Trinity Ministries, please send your heartfelt offerings in the following address: Bank, State Bank of India. Account name: Apostolic Trinity Ministries. Account number: 3231446409. Branch: Kappiyarai, Palliyadi. IFS code: SBIN 000794. Checks, money orders, drafts to be sent. Prayer Tower, Apostolic Trinity Ministries, Trinity Nagar, near Railway Station, Palliyari, PIN 629169, Kanyakumari District. உங்கள் மனப்பூர்வமான காணிக்கைகளால் கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கெடுக்க விரும்புவோர் நேரடியாக வங்கி மூலம் உதவி செய்யலாம். எங்களது வங்கிக் கணக்கின் எண் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. Bank, State Bank of India. Account name: Apostolic Trinity Ministries. Account number: 3231446409. Branch: Kappiyarai, Palliyadi. IFS code: SBIN 000794. Check, money order, draft அனுப்ப விரும்புகிறவர்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: ஜெபகோபுரம், Apostolic Trinity Ministries, Trinity Nagar, ரயில் நிலையம் அருகில், பள்ளியாடி, கன்னியாகுமரி மாவட்டம், பின் 629169. மேலும் விவரங்களுக்கு 9442002846.